அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அமல்களின் சிறப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னிக்கான வீடியோவில் தேவைகள் நிறைவேற ஓதக்கூடிய சூறாவை தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த சூறாவை பற்றிய சிறப்புகளையும் ஹதீஸ்களையும் இப்போ பார்க்கலாம் அப்துல் மலிக் இப்பும் உமைர் ரொலியல்லா ஹான்ஹோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் சூரத்துல் ஃபாத்திகாவில் நோய்கள் அனைத்திற்கும் மருந்துண்டு என ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி செல்லம் அவர்கள் அருளினார்கள் சூரத்துல் ஃபாத்திகாவின் சிறப்புகள் பற்றிய பல ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளதாவது சஹாபி ஒருவர் தொழுது கொண்டிருந்தார் நபி செல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் அவரை அழைத்தார்கள் அவர் தொழுகையில் ஈடுபட்டிருந்தார் நபியவர்கள் அழைப்பிற்கு அவர் பதில் சொல்லவில்லை தொழுது முடித்த பின் அவர் நபி செல்லாஹ் செல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வந்தார் நீர் ஏன் நான் கோப்பிட்டதற்கு பதில் சொல்லவில்லை என்று நபியவர்கள் கேட்டதற்கு தொழுது கொண்டிருந்ததாக அவர் காரணம் கூறினார் அப்பொழுது நபி செல்லல்லாஹ் உலகம் அவர்கள் குரானிலே எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த ஒரு சூறாவை உமக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கூறி அதுதான் அலமது இல்லாஹி ஆலமீன் என்று தொடங்கும் ஏழு ஆயத்துக்களை கொண்ட சூறாவாகும் அது திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு ஆயத்துக்களாகும் இன்னும் மகத்தான திருக்குரானாகவும் இருக்கிறது என்று அருளினார்கள் சூரத்துல் ஃபாத்திகாவை நல்ல ஈமானுடனும் உறுதியுடனும் ஓதினால் அது அனைத்து நோய்களுக்கும் மருந்தாகிவிடும் அது தீன் சம்பந்தப்பட்ட நோயானாலும் சரி அல்லது துன்யா சம்பந்தப்பட்ட நோயானாலும் சரி அவ்வாறே வெளிப்படையான அந்தரங்கமான எந்த நோயானாலும் சரி அனைத்தும் குணமாகிவிடும் அதனை எழுதி தொங்க விடுவதும் கரைத்து குடிப்பதும் நோய்களை குணப்படுத்துவதற்காகவே இருக்கிறது சஹாபாக்கள் பாம்பு தேள் கடிகளுக்கும் காக்காய் வலிப்பு நோய் ஏற்பட்டவர்களுக்கும் பைத்தியம் பிடித்தவர்களுக்கும் சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதி ஊதி இருக்கின்றனர் என ரசூலில்லாஹி செல்லலாகு வளைவு செல்லும் அவர்களும் அதனை ஆகுமாக்கி வைத்திருக்கிறார்கள் சாஹிப் இப்னு எஜித் ரொலியல்லாஹ் வன்ஹூ அவர்கள் ஒரு சஹாபிக்கு நபியவர்கள் இந்த சூறாவை ஓதி ஊதியுள்ளார்கள் இதனை ஓதி வாயிலுள்ள எச்சிலை எடுத்து வழியுள்ள இடத்தில் தடவியும் இருக்கிறார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள் மற்றொரு அறிவிப்பில் எந்த மனிதர் படுக்க செல்லும் போது சூரத்துல் ஃபாத்திகாவையும் குலஹுவல்லாஹ் சூறாவையும் ஓதி தன்மீது மீது ஊதி மௌத்தை தவிர மற்ற எல்லா துன்பங்களை விட்டும் பாதுகாப்பு பெறுவார் என்றும் மற்றொரு அறிவிப்பில் சூரத்துல் ஃபாத்திகாவாகிறது குரானில் மூன்றில் இரண்டு பங்கு நன்மைகளுக்குச் சமமாகும் என்றும் இன்னுமோர் அறிவிப்பில் அர்ஷுக்கு கீழுள்ள புதையல்களில் இருந்து நான்கு பொருட்கள் எனக்கு கிடைத்துள்ளன வேறு எவருக்கும் அந்த புதையல்களில் இருந்து கிடைத்ததில்லை அவை சூரத்துல் ஃபாத்திஹா ஆயத்துல் குர்சி சூரா பகராவின் கடைசி இரண்டு ஆயத்துக்கள் சூரத்துல் கௌசர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதுகிறவர் தௌராத் இன்ஜில் ஜபூர் குரான் ஆகிய எல்லா வேதங்களையும் ஓதியவர் போன்றாவார் என்று ரசூல் இல்லாஹி சல்லாஹ் அலஹி அவர்கள் கூறியதாக ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள் இப்ப நம்முடைய தேவைகளுக்காக இந்த சூறாவை எப்படி ஓதலாம்னு பார்க்கலாம் அதற்கு இரண்டு வழிகள் இருக்கிறது முதலாவதாக சுபுகுடைய சுன்னத்துக்கும் பரலுக்கும் இடையில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் என்பதிலுள்ள கடைசி மீமை அல்ஹம்துடன் சேர்த்து பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் மில் என்று கடைசி வரை நாற்பத்தொரு தடவை ஓத வேண்டும் இவ்வாறு நாற்பது நாட்கள் ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் நாடிய நோக்கங்கள் அனைத்தும் நிறைவேறும் இரண்டாவது வழி பிறை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை சுபுகுடைய சுண்ணத்துக்கும் பரலுக்கும் இடையில் பிஸ்மில்லாஹுடைய கடைசி மீமை அல்ஹம்துடன் சேர்க்காமல் எழுபது தடவை சூரத்துல் ஃபாத்திகாவை ஓத வேண்டும் அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் அதே நேரத்தில் பத்து பத்தாக குறைத்து ஓதி வர வேண்டும் அதாவது மறுநாள் அறுபது தடவை அதற்கடுத்த நாள் ஐம்பது தடவை பிறகு நாற்பது தடவை இவ்வாறு அந்த வாரம் முடிய ஓதி வர வேண்டும் முதல் மாதத்தில் ஓதிய நோக்கம் நிறைவேறிவிட்டால் சரி இல்லாவிட்டால் இரண்டாம் மாதமும் மூன்றாம் மாதமும் இவ்வாறு ஓதிவர வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நோக்கங்கள் நிறைவேறும் எனவே அல்ஹம்து சூராவை அதிகமாக ஓதி அதனுடைய நற்பலன்கள் முழுவதும் நாம் அடைய அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்